வெறும் பத்தே நிமிஷத்துல கரப்பான் பூச்சி தலை தெரிக்க ஓடணுமா அப்ப நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வெறும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு கரப்பான் எப்படி விரட்டலாம்னு சொல்ல போறேன் இது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் ஹலோ வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிருவாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த உப்பு நல்லா கரையிற அளவுக்கு இந்த தண்ணியை இது போல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க இந்த உப்பு நல்லா தண்ணியில கரைஞ்சி வரட்டும் இந்த உப்பு கலந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஒரு பழைய டீஷர்ட் இல்லனா ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க அதுல நம்ம வீடு பெருக்கிற இந்த மாதிரி பூந்தொடப்பத்தை மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த டிஷர்ட்டோட நடுப்பகுதியில் இந்த தொடப்பத்தை இது போல சொருகி விட்டுக்கிறேன் ஸோ நல்லா சொருகி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் இந்த தொடப்பத்துலேருந்து கலண்டு வராமல் இருக்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த தொடப்பம் இந்த டீஷர்ட்லேருந்து கலண்டு வராது இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உப்பு கலந்த தண்ணியை இது போல் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றாதீங்க அந்த டீஷர்ட்டோட எல்லா பக்கத்துலேயும் லேஸாக சுற்றி சுற்றி அந்த தண்ணியை இது போல் தெளித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தை அப்படியே எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் செவுத்தில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் இந்த தொடப்பம் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இதில் இருக்க இந்த உப்பு தண்ணியோட அந்த பிசு பிசுப்பு தன்மைக்கு நம்ம வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டடை சேராதுங்க ஏன்னா இதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மைக்கு சிலந்தி அவ்வளோ சீக்கிரம் வலை கட்டாது இதனால நம்ம வீடு எப்பயுமே டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அடிக்கடி ஒட்டடை அடிக்கணுங்கிற வேலையும் இருக்காது வீடு கிளீனாவும் இருக்கும் ஒட்டடை இல்லாமல் நீட்டா இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு சில நேரம் நம்ம தவறுதலா காரமான பொருட்கள் சாப்பிட்ருவோம் குறிப்பா பச்சை மிளகாயெல்லாம் கடிச்சிட்டோம்னா கண்ணுல தண்ணியே வந்துடும் அந்த மாதிரி டைம்ல நம்ம சுகர் எடுத்து வாயில் போடுவோம் இல்லை ஏதாவது ஸ்வீட் எடுத்து வாயில் போடுவோம் இனிமே அப்படி செய்யாதீங்க நீங்க இது போன்ற காரமான பொருளை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன ஒரு பீஸ் அளவுக்கு கல்லுப்பெடுத்து உங்களோட நாக்குல வச்சு சப்பி சப்பி சாப்பிடுங்க இது போல செய்யும் போது அந்த காரத்தன்மை நிமிஷத்துல நம்ம நாக்குல இருந்து போயிடும் அதுக்கப்புறம் வேணா நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்டுட்டிங்கனாலும் இது போல செஞ்சுக்கலாம் இல்ல தவறுதலா மிளகாயை கடிச்சிட்டிங்கனாலும் இது போல செஞ்சுக்கலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இது போல பூண்டு நிறைய அளவுல ஸ்டோர் பண்ணுவோம் குறிப்பா இப்ப வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது இந்த மாதிரி டைம்ல பூண்டு சீக்கிரமா கெட்டு போயிடுங்க சீக்கிரமா பூண்டுல சொத்தை விழுகவும் வாய்ப்பு இருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம டீத்தூளை கொஞ்சமாக அந்த பூண்டு மேல தூவி விட்டுக்கலாம் இது போல இந்த டீத்தூளை தூவி விடும்போது இந்த இந்த டீத்தூளோட ஸ்மெல்லுக்கு இதில் பூச்சி பிடிக்காது பூண்டு அவ்வளோ சீக்கிரம் சொத்தையும் ஆகாது நம்ம வீட்டில் குக்கர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க குக்கர்ல நீங்க சாப்பாடு வைக்கும்போது அந்த சாப்பாடு ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கும் சில நேரம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோனாலோ இல்லை புளியோதரை லெமன் சாதம் போன்ற வெரைட்டி ரைஸ் செய்கிறோனாலோ சாதம் நமக்கு உதிரி உதிரியாக தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் குக்கரில் சாதம் வேக வைக்கிறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயை பா குக்கரோட உள்பகுதியில் ஊற்றி விட்டுருங்க நல்லா ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த குக்கரோட ஃபுல் பகுதியிலையும் தடவி விட்டுக்கோங்க குக்கரோட வாய்ப்பகுதியில் நான் தடவிட்ருக்கேன் சில நேரம் குக்கரில் நம்ம சாம்பார்லாம் அப்போ அந்த டைம்லயும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எப்படின்னு பின்னாடி சொல்றேன் முதல்ல இந்த குக்கர்ல நம்ம சாதம் வைக்க போறோம் இப்போ இந்த குக்கரோட உள்பகுதியில் நான் அந்த எண்ணெயை தடவி விட்டுட்டேன் தடவி விட்டுட்டு இதில் எந்த அளவு நீங்க சாதம் வேக வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க

அதே அதேபோல குக்கரோட வாய்ப்பகுதியிலேயோ இல்ல ஒரு பாத்திரத்தோட வாய்ப்பகுதியிலேயோ எண்ணெய் தடவிட்டு இது போல குழம்பு செய்யும் இந்த குழம்பு நமக்கு பொங்கி வழியாது இப்ப நான் அடுப்ப ஹைஃபிளேம்ல வச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த கொதிக்கிற குழம்பு கொஞ்சம் கூட வெளியில பொங்கி வரவே இல்லைங்க இது இதுக்கு காரணம் இந்த பாத்திரத்தோட விளிம்பு பகுதியில் நான் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன் இதே போல நீங்க பால் செஞ்சுக்கலாம் பால் பொங்கி வராம இருக்கும் அடுத்த டிப்புக்கு தக்காளி எடுத்துருக்கேன் சில நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளியை அப்படியே உடனே எடுத்து குக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க அதே போல நீங்க ரசம் எல்லாம் செய்யறீங்கனாலும் தக்காளியை நல்லா வேக வைப்பீங்க வேக வைக்கிறதுக்கு இது போல அடுப்புல இடம் இல்லாத டைம்லயும் இது போல செய்யலாங்க இந்த மாதிரி குக்கர்ல நீங்க சாதம் வச்சிட்டு இருக்கும்போது அந்த சூடா இருக்கிற குக்கர் மேலே இந்த தக்காளியை வச்சு விட்டுலாம் இப்போ அடுப்பு ஆன்ல தாங்க இருக்கு குக்கர்ல இன்னும் விசில் கூட வரல இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது இந்த தக்காளியில இருக்க அந்த சில்னஸும் போயிடும் இந்த தக்காளி இந்த சூடுலயே நல்லா வெந்து வந்துருங்க இதுக்கப்புறம் இந்த தக்காளியை நீங்க கிரேவி பண்ணும்போது போது டக்குன்னு குக் ஆயிடும் அதே மாதிரி நீங்க ரசம் எல்லாம் செய்யறீங்கன்னா இது தக்காளியை நம்ம ஈஸியா மசிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இதோட தோல் எவ்வளவு சுலபமா உரிக்க வருதுன்னு இது போல் நம்ம செய்யும்போது நமக்கு கேஸ் செலவும் ரொம்ப மிச்சமாகுங்க ஏன்னா இந்த தக்காளியை தனியா வேக வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு நேரமும் மிச்சம் நம்மளோட கேஸும் அதிக அளவு வேஸ்ட் ஆகாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிச்சன்ல இந்த ஐடியாலாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லான காக்ரோச் டிப்புங்க உங்கள் வீட்டில் அதிக அளவு கரப்பான் பூச்சி இருக்குதா சமையல் கட்டில் நீங்கள் சமைச்சு வைக்கிற பாத்திரத்துக்கு பக்கத்தில்னு எங்கே பார்த்தாலும் இந்த கரப்பான் பூச்சி தொல்லை பண்ணுதா இதை மட்டும் செய்யுங்க இதே மாதிரி கர்பான் பூச்சி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெரிக்க ஓடும் இல்லைனா அங்கங்கே இது போல் சேர்த்து கிடக்கும் இதுக்கு நான் என்ன பவுடர் பயன்படுத்துனேன்னு பார்க்கலாம் காக்ரோச்சை விரட்டுறதுக்கு நம்ம ஹெவியான மருந்தெல்லாம் தெளிக்கிறது ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் செஞ்சோன்னா நமக்கே பயமாக இருக்கும் ஏதாவது ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிடுமோன்னு அது போல் நீங்கள் பயப்பட போதும் உங்க வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சி எல்லாம் தலை தெரிக்க ஓடும் முதல்ல நான் எடுத்திருக்கிற பொருள் கற்பூரம்ங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் ஒரு மூணு நாள் போல எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது சேர்க்க போறது ரொம்ப முக்கியமான பொருள்ங்க அது என்னன்னா இதுவும் பூஜைக்கு பயன்படக்கூடிய ஒரு வாசனை பொருள் தாங்க ஜவ்வாது தான் எடுத்திருக்கேன் பொதுவா இந்த ஜவ்வாதோட வாசனை சாதாரணமா நமக்கே ஒரு விதமான தலைவலியை கொடுக்கும் ஒரு விதமான நெடியோட இருக்கிறதுனால இந்த வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த ஜவ்வாது பவுடரும் கற்பூரமும் சேரும் போது இது ஒரு விதமான வாசனையை கொடுக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் நல்ல வாசனை இருந்துகிட்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வரவே வராது அதனால இது போன்ற வாசனை பொருட்களை நீங்க பயன்படுத்தும் போது கரப்பாம்பூச்சி தொல்லை விடுபடலாங்க அதுவும் ரொம்ப குயிக்காகவே போயிடும் அந்த அளவுக்கு ட்ரை எனக்கு சூப்பரான ரிசல்ட் இருந்தது அதனால தான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கோங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இப்போ இது போல ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துட்டு இது போல் ஒரு பஞ்சில் இல்லைனா ஒரு காட்டன் துணியில் இந்த தண்ணியில் நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க இந்த பஞ்சை எந்த இடத்துல கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க கிச்சன் ஏரியா பாத்திரம் கழுவரி ஏரியான்னு எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுருங்க இதை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருங்க இதை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி இருக்காது ரெண்டாவது மெத்தட் சொல்கிறேன் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது போல் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி பயன்படுத்தி நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பு அழுக்காக இருக்குது இது போன்ற அழுக்கான அடுப்பை கூட நீங்கள் இந்த தண்ணி பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் இது தொடக்கும் போது ட்ரையான கிளாத்தில் தொடங்குங்க இது போல் தொடச்சி எடுக்கும்போது தண்ணியில் இருக்கிற கற்பூரம் ஜவ்வாது வாசனை அப்படியே இருக்கும் இது நம்ம கிச்சன்ல இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கிச்சனுக்குள்ள கற்பான் பூச்சி வராது கிச்சனும் கிளீனா இருக்கும் பார்க்கவே நீட்டாக இருக்கும் இதுவரையும் நான் சொன்ன ஐடியால உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்